நம்ம வாழக்கூடிய இந்த பூமி அதோட சூரியனை சுற்றி வரதோட மணிக்கு 1610 கிலோமீட்டருங்கிற வேகத்துல தன்னைத்தானே சுற்றி வருது. இதனால பூமியோட எல்லா பகுதிகளிலும் இரவு பகல்னு மாறி மாறி உண்டாகி ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டா 24 மணி நேரங்கள்னு கணக்கிடப்பட்டிருக்கு. சப்போஸ் பூமி தன்னைத்தானே சுழலக்கூடிய வேகம் இந்த பிரபஞ்சத்துல அதிவேகமா பயணிக்கக்கூடிய லைட்டோட ஸ்பீட்ல சுத்தினா என்ன ஆகும்? இதனால பூமியில உயிர்கள் வாழ முடியுமாங்கிறதையும் தாண்டி பூமியில நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குமா, இல்ல பூமி இப்போ சுத்திட்டு இருக்கிற அதோட ஸ்பீட்ல இருந்து ஸ்டாப் ஆகி ஒரேடியா பூமி சுழலாம போச்சுன்னா அப்போ என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? பூமியில உயிரினங்கள் வாழ முடியுமா, இல்ல இதெல்லாம் நடக்கிறது பாசிபிள் தானா? பட் இதுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூமி தன்னைத்தானே சுற்றி வரக்கூடிய வேகம் மணிக்கு 1610 கிலோமீட்டர். சப்போஸ் 1770 கிலோமீட்டர் பெர் ஹவர், அதாவது தன்னோட ஸ்பீட்ல இருந்து வெறும் 10% எக்ஸ்ட்ரா வேகத்துல சுத்தினாலே போதும் பூமியோட அந்த ஈக்குவேட்டருக்கு பக்கத்துல இருக்கிற இந்தியா மாதிரியான பல பகுதிகள் கிட்டத்தட்ட 50 to 65 அடி கடல் ஆழத்துல போயிடும். பூமியோட வேகம் அதிகரிச்சாலும் சரி இல்ல குறைஞ்சாலும் சரி பூமியில நேரம்ங்கிற ஒண்ணு கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். அந்த வகையில பூமி 10% எக்ஸ்ட்ரா ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கிறப்போ பூமியில ஒரு நாளுங்கிறது வெறும் 22 மணி நேரங்களா தான் இருக்கும். சோ இந்த பீரியட்ல வாழக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட டைனோசர் காலத்துக்கே போயிடுவாங்கன்னு சொல்லலாம். வெல், டைனோசரை அவங்களால பார்க்க முடியாது, பட் டைனோசர் பீரியட்ல இருந்த வெதர் அண்ட் கிளைமேட் கண்டிஷனை அவங்களால பார்க்க முடியும். எதனால இப்படி சொல்றேன்னா, டைனோசர் பீரியட்லயும் ஒரு நாளைக்கு வெறும் 22 மணி நேரங்களா தான் இருந்தது. சோ அதே டைம் ஜோன் இப்ப வரப்போ அந்த பீரியட்ல இருந்த காலநிலை மாற்றம் இப்போ பூமியில ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லப்படுது. வெறும் 10% எக்ஸ்ட்ரா ஸ்பீடுக்கு பூமியில இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுதுன்னா, இந்த யூனிவர்ஸ்ல ஒளியை விட வேகமா டிராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுவும் இல்ல. ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணக்கூடிய இந்த லைட்டோட ஸ்பீட்ல பூமி சுத்துறப்போ, கரெக்டா சொல்லணும்னா இப்ப சுத்துற வேகத்தை விட 6 லட்சம் மடங்கு அதிகமா மணிக்கு 108 கோடி கிலோமீட்டருங்கிற வேகத்துல சுத்துறப்போ அந்த ஸ்பீடுக்கு தாக்கு பிடிக்க முடியாம பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களும் ஒண்ணு விடாம அழிஞ்சு போயிடும். மேலும் பூமி லைட்டோட ஸ்பீட்ல சுத்துறதால பூமியில நேரம்ங்கிற ஒண்ணே இருக்காது. இன்னும் கிளியரா சொல்லணும்னா, ஒருவேளை நீங்க சர்வைவ் ஆகி லைட்டோட ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கிற இந்த பூமியில இருந்தீங்கன்னா உங்களோட டைம் ஃப்ரீஸ் ஆகி இருக்கும். சோ பூமி இப்படி அதிவேகமா சுத்துறதால பூமியோட சென்ட்ரிஃபியூஜல் ஃபோர்ஸ், அதாவது மைய விலக்கு விசை அதிகமாகி பூமி இப்போ இருக்கக்கூடிய கோள வடிவத்தில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி ஒரு பிளாட்டான பூமியா ஒரு மாதிரி இருக்கும். மேலும் இந்த process தொடர்ந்து நடக்கிறதால பூமியோட centrifugal force இன்னும் அதிகமாகி கடைசியா பூமி சின்ன சின்ன பீசஸா வெடிச்சு சிதறி ஃபைனலா வெறும் 9 millimeter மட்டுமே ரேடியஸ் கொண்ட ஒரு சின்ன black hole மாறி இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ 6370 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கிற நம்மளோட பூமி சப்போஸ் லைட்டோட ஸ்பீட்ல சுத்துறப்போ அது வெறும் 1 inch சைஸ்ல கம்மியா இருக்கிற ஒரு black hole மாறி இருக்கும். பட் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், பொதுவாக நட்சத்திரங்கள் தான் பிளாக் கோலா மாறும், ஆனா நம்மளோட பூமியால எப்படி ஒரு பிளாக் கோலா மாற முடியும்? பூமியோட கோர் ஆஃப் மாஸ் தான் ரொம்பவே சின்னதா இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, வெல், நம்மளோட பூமியால பிளாக் கோலா மாற முடியாதுங்கிறது உண்மைதான். பட் பூமி லைட்டோட ஸ்பீட்ல சுத்துறப்போ அதால கண்டிப்பா பிளாக் கோலா மாற முடியும். இதுக்கான காரணம், லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்டோட நிறையும் இன்ஃபினிட்டியா இருக்குங்கிறது தான் கோட்பாடு. சப்போஸ் நம்மளோட பூமி தன்னைத்தானே சுற்றி வரதை ஸ்டாப் பண்ணிட்டா அப்போ என்ன நடக்கும்? நம்மளோட பூமி மணிக்கு 1610 கிலோமீட்டருங்கிற வேகத்துல தன்னைத்தானே சுத்தி வருதுன்னு பார்த்தோம். சப்போஸ் பூமி தன்னோட அந்த சுழற்சியை நிறுத்திட்டா சிம்பிள் தான், இந்த பூமியில இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டும், ஈவன் மரங்கள், உயிரினங்கள், கட்டிடங்கள்னு சேர்த்து எல்லாமே மணிக்கு 1610 கிலோமீட்டருங்கிற வேகத்துல தூக்கி வீசப்படும். பட் பூமி சுத்துறதை நிறுத்துறதுக்கும் அதனால நாம தூக்கி வீசப்படுறதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். வெறும் 45 to 60 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய ஒரு பஸ் சடனா பிரேக் போட்டு அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர் அந்த பஸ் டிராவல் பண்ண அதே வேகத்துல தூக்கி வீசப்படுறாங்க. சோ நம்மளோட பூமியை கம்பேர் பண்றப்ப ரொம்பவே கம்மியான ஸ்பீட்ல மூவ் ஆகிற வெஹிக்கிளே சடனா ஸ்டாப் ஆகும்போது இவ்வளவு சிவியரான டேமேஜை ஏற்படுத்துது. அப்படி இருக்கிறப்ப கிட்டத்தட்ட 1610 கிலோமீட்டர் வேகத்துல சுழலக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் திடீர்னு ஸ்டாப் ஆனா எப்படி இருக்கும்? பூமியில இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டும் மணிக்கு 1610 கிலோமீட்டருங்கிற வேகத்துல தூக்கி எறியப்படும். சோ இந்த ஒரு ஸ்பீட்ல தூக்கி வீசப்படுறப்போ கண்டிப்பா எந்த ஒரு உயிரினத்தால் சர்வே பண்ண முடியாது. பட் கடல் வாழ் உயிரினங்கள்லாம் இந்த இம்பாக்ட்ல இருந்து தப்பிக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் சான்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். எதனாலனா கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த டெக்டானிக்கல் பிளேட்ஸ் மணிக்கு 1610 கிலோமீட்டருங்கிற வேகத்தில் மூவ் ஆகுறப்போ அது வரலாற்றுல இதுவரைக்கும் ரெக்கார்ட் பண்ணாத மிக பிரம்மாண்டமான ராட்சச சுனாமிகளை பூமியோட எல்லா கடல் பகுதிகளையும் உருவாக்கி பூமியோட மேக்சிமம் நிலப்பகுதிகளை அழிச்சிடும். பூமியில இதுவரைக்கும் ரெக்கார்ட் பண்ணதுலேயே அதிவேகமா வீசின புயலோட வேகம் மணிக்கு 408 கிலோமீட்டர் தான். பட் பூமி சடனா ஸ்டாப் ஆகுறதால பூமியில இருக்கிற காற்றோட அழுத்தம் அதிகமாகி மணிக்கு 1610 கிலோமீட்டருங்கிற வேகத்துல சுழலக்கூடிய பல புயல்கள் பூமியில உருவாகும். இதுக்கு முன்னாடி பார்த்த நிலநடுக்கம் மற்றும் ராட்சச சுனாமிகிட்ட இருந்து எஸ்கேப் ஆன பறவைகள் கூட இந்த புயல்களுக்குள்ள சிக்கி அழிஞ்சு போயிடும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா பூமி தன்னைத்தானே சுத்தி வரதை ஸ்டாப் பண்ற அடுத்த செகண்டே பூமியில இருக்கிற மேக்சிமம் உயிரினங்கள் அழிஞ்சு போயிடும். மேலும் பூமி தன்னைத்தானே சுத்தி வரதை ஸ்டாப் பண்றதால பூமி சூரியனுக்கு டைடலா லாக் ஆகிடும். அதாவது பூமியோட ஒரு பக்கம் எப்பவுமே சூரியனை பார்த்த மாதிரி ரொம்பவே வெப்பமான பகுதியாகவும் பூமியோட இன்னொரு பக்கம் சூரிய வெளிச்சமே படாத ஒரு குளிரான பகுதியாக தான் இருக்கும். பட் பூமி தன்னைத்தானே சுத்தி வரதை ஸ்டாப் பண்றதும் சரி, இல்ல இந்த பூமி ஒளியோட வேகத்துல சுத்துறதுக்கும் சரி, இந்த ரெண்டு விஷயங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி, இல்ல நடக்காத ஒரு விஷயம்னு கூட விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா பாசிபிளே இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி எதுக்குடா பேசுறேன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நடந்தா அதோட இம்பாக்ட் இப்படிதான் இருக்குங்கிறது உண்மை. ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். பட் பூமி ஒளியோட வேகத்துல சுத்தினாலோ இல்ல சுத்துறதே ஸ்டாப் பண்ணாதான பிரச்சனை. ஒருவேளை பூமி இப்ப சுத்தக்கூடிய டைரக்ஷன்ல இருந்து ரிவர்ஸ்ல சுத்துறப்போ அப்ப ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டீங்கன்னா பூமியோட தோற்றத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றமே ஏற்படும். அதை பத்தி நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல பேசலாம். பட் அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோ பத்தின உங்க தாட்ஸை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்றேன்.